தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 16 காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடிமை பணிகள் சிஐடி டிஜிபியாக இருந்த வன்னிய பெருமாள் ஊர்காவல்படை டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையராக மகேஸ்வரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்ச்சந்திரன் சீருடை பணியாளர் தேர்வாணைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று சென்னை வடக்கு காவல் இணை ஆணையராக அபிஷேக் தீட்சித் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக சுரேஷ்குமார் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். 16 காவல்துறை உயர் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. அந்த செய்தியை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் அந்த தகவலின்படி குடிமைப் பணிகள் சிஐடி டிஜிபியாக இருந்த வன்னிய பெருமாள் ஊர்காவல்படை டிஜிபியாகவும் திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையராக மகேஸ்வரி அவர்களும் தமிழ்ச்சந்திரன் சீருடை பணியாளர் தேர்வாணையக செயலாளராகவும் சென்னை வடக்கு காவல் இணை ஆணையராக அபிஷேக் தீட்சித் அவர்களும் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக சுரேஷ்குமாரும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஜெயக்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பிரபாகர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்து ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.